கொரோனா பரவலில் தமிழகத்திலேயே முதலிடத்தில் இருந்து வந்த சென்னையில் தற்போது தொற்று பெருமளவுக்கு குறைந்துள்ளது. பொறுப்பேற்ற 20 நாட்களில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் மூலம் தொற்றின் வீதத்தை குறைத்து சாதனை செய்திருக்கிறது தமிழக அரசு. சென்னையில் மேற்கொண்ட கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பலன் கிடைத்துள்ளதை அடுத்து இதே சூத்திரத்தை பிற மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்த தொடங்கியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 2020 ஆண்டு ஜூன் மாதம் இறுதியில் கொரோனா வைரஸின் முதல் அலை தமிழகத்தில் தலைவிரித்தாடியது. அப்போது சென்னையில் சராசரி தினசரி தொற்று 2393 ஆக இருந்தது. ஆனால் படிப்படியாக குறைய தொடங்கிய தொற்று 2020 அக்டோபர் மாத மத்தியில் 1000 சரிந்து 2021 ஆண்டு பிப்ரவரி 19 தேதி மிகவும் குறைந்து 136 பதிவாகி இருந்தது. இந்த நிலையில்தான் கொரோனா பரவலுக்கிடையே தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. விளைவு ஏப்ரல் மாதத்தில் இருந்து சென்னையில் ஒருநாள் தொற்று மீண்டும் அதிகரித்து 1000 தாண்டியது. தேர்தல் முடிவுகள் வெளியான மே 2 தேதி சென்னையில் தினசரி தொற்று 6000 எண்ணிக்கையை தொட்டிருந்தது. தொற்று அதிகரித்து வந்ததால் சென்னையில் ஆக்சிஜன் வசதியுள்ள படுக்கைகளுக்கும் ஐசியு படுக்கைகளுக்கும் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. மே 7 தேதி தமிழக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பதவியேற்ற பின் அவருக்கு முன் வாழ்த்துகள் மட்டுமல்ல, கொரோனா 2வது அலையை எதிர்கொள்ள வேண்டிய சவால்களும் குவிந்தே இருந்தன. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்ட போதும் மே 12 தேதி மிக அதிகபட்சமாக சென்னையில் ஒரே நாளில் 7564 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அதிரடி நடவடிக்கையில் இறங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மே 10 தேதி முழு ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தினார். வீடு வீடாக காய்ச்சல் கண்காணிப்பு குழுக்களை அமைத்து தொற்றுள்ளவர்கள் ஆரம்ப கட்டத்திலேயே எளிதில் கண்டறியப்பட்டனர். பரிசோதனை மையங்கள், தொலைபேசி வழி ஆலோசனை மையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, ஆம்புலன்ஸ் தட்டுப்பாட்டை போக்க ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 251 கார் ஆம்புலன்ஸ் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனால் தாமதம் இல்லாமல் கொரோனா நோயாளிகள் மருத்துவமனைகளுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டது. கொரோனா நோயாளிகளை கையாள்வதற்காக ஒரு மருத்துவர், 2 செவிலியர்களை கொண்ட 251 நடமாடும் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டன. கொரோனா அறிகுறிகள் ஏற்பட்டுள்ளவர்களை வீடு வீடாக சென்று அடையாளம் காண்பதற்காக 12,000 காய்ச்சல் கணக்கெடுப்பு பணியாளர்கள் களத்தில் இறக்கப்பட்டனர். கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முக்கியத்துவம் அளித்த தமிழக அரசு, அரசு மருத்துவமனைகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை போர்க்கால அடிப்படையில் அதிகரித்தது. அனைத்து மருத்துவமனைகளிலும் படுக்கைகள், ஆக்சிஜன் படுக்கைகள், ஆக்சிஜன் சிலிண்டர்கள், செயற்கை சுவாச கருவிகள் அதிகரிக்கப்பட்டன. இதனால் பாதிப்புடன் வந்த நோயாளிகள் உடனடியாக மருத்துவ கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதே நேரத்தில் தொற்றினை தடுத்து நிறுத்தும் நடவடிக்கையாக சென்னையில் தடுப்பூசி நடவடிக்கைகளையும் முடுக்கிவிட்டது மு.க. ஸ்டாலின் அரசு. 70% மேற்பட்ட முதியவர்களுக்கு முதல் தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் இதுவரை 19,00,000 பேருக்கு சுகாதாரத்துறையினர் 2 தவணை தடுப்பூசி செலுத்தியிருக்கின்றனர். தமிழக அரசின் அடுத்தடுத்த அறிவியல் ரீதியான அணுகுமுறைக்கு கைமேல் பலன் கிடைக்க தொடங்கியிருக்கிறது. மே 12 தேதி சென்னையில் 7772 இருந்த தினசரி தொற்று மே 28 தேதி ஆச்சரியம் தரும் அளவுக்கு 2762 மளமளவென சரிந்திருக்கிறது. சென்னையில் தமிழக அரசு மேற்கொண்ட கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு நல்ல பலன் கிடைத்துள்ள நிலையில், தொற்று அதிகரித்து வரும் பிற மாவட்டங்களிலும் அதே முறையை கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையைப் போல் கோவை, சேலம், மதுரை, திருச்சி உள்ளிட்ட நகரங்களிலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. வரும் ஜூன் மாத மத்தியில் சென்னையைப் போல் பிற மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று கட்டுப்படுத்தப்படும் என்று உறுதியாக நம்புகிறது தமிழக அரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.